V4U மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ரிவ்யூல பார்க்க போற படம் வந்து மறைந்த பாலிவுட் நடிகர் ரிஷி கபூர் அவர்களுடைய கடைசி படம் ஷர்மாஜி நம்கீன். இந்த படத்தை எக்ஸல் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் மேக்கஃபின் பிக்சர்ஸ் இணைந்து தயாரிச்சிருக்காங்க. ஹிதேஷ் பாட்டியா இந்த படத்தை இயக்கியிருக்காரு. இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃபிலிம் ஹிஸ்டரியிலேயே ரொம்ப ரிமார்க்கபிளான ஒரு படம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே படத்துல ரெண்டு நடிகர்கள் ஒரே கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. கேட்கவே ரொம்பவே ஆச்சரியமா இருக்குல்ல. நானும் இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும் போது எப்படி இந்த படத்தை வந்து முடிக்க போறாங்க, ஏன்னா ரிஷி கபூர் அவர்கள் போன வருஷம் ஏப்ரல்லயே வந்து தவறிட்டாரு. ஸோ அவருடைய இடத்துல வந்து யார் வந்து பிளேஸ் பண்ண போறாங்க, அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது. இல்லை அவர் ஷூட் பண்ண போர்ஷன்ஸ் வந்து அப்படியே ரீடைன் பண்ணியிருக்காங்க, மீதி இருக்கிற போர்ஷன்ஸ்க்காக தான் பரேஷ் ராவல் அவர்கள் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஸோ பரேஷ் ராவல் அவர் கூட ஒரு ரொம்ப வெர்சட்டைலான ஒரு நடிகர். நம்ம கடைசியில் சூரியரை போட்ட படத்தில் ஒரு வில்லனாகவும் பார்த்துருந்தோம். ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஷர்மாஜி என்ற ஒரு கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. படத்தில் இவங்களோட யாரெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூஹி சாவ்லா, சுஹேல் நையர், இஷா தல்வார், தாருக் ரேனா, சுலக்னா பனிகிரஹி, ஷீபா சட்டா, ஐஷா ரசா, சதீஷ் கௌஷிக், பர்மீத் சேட்டி, கூஃபி பேந்தல் மற்றும் பலர். படத்துடைய டைட்டில் ரோலான ஷர்மாஜி கேரக்டர்ல தான் நம்ம ரிஷி கபூர் அவர்கள் மற்றும் பரேஷ் ராவல் அவர்கள் நடிச்சிருக்காங்க. ஷர்மாஜி வந்து டெல்லியில இருக்கிற ஒரு ஹோம் அப்ளையன்ஸ் கம்பெனியில ஒரு எம்ப்ளாயா இருக்காரு. பொதுவாகவே ரிட்டையர்மெண்ட்கான ஏஜ் வந்து 60, ஆனால் அவருக்கு 58 ரிட்டையர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அவர் வந்து ரொம்ப கடுப்பாய், எனக்கு இன்னும் வயசே ஆகலடா, என்னால் இன்னும் நல்லா ஒழிச்சு சம்பாதிக்க முடியும், அது கூட எனக்கு ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டிங்களே, ரொம்ப ஃபெட்அப் ஆகிட்டு அவர் வீட்லேயே உட்காந்துருப்பாரு. அவருக்கு ரெண்டு மகன்கள் இருக்காங்க, அதாவது நம்ம சுஹேல் மற்றும் தாருக். ஸோ இவங்க ரெண்டு பேரும் அவங்களுடைய ஓன் லைஃப் ஸ்டைல், அவங்களுடைய ஓன் அந்த ஒரு பிஸியான ஒரு ஷெட்யூலில் வந்து போயிட்டுருப்பாங்க. ஸோ அப்பாவுக்கான அந்த ஒரு கவனிப்பு அவ்வளோவா இருக்காது. அவர் வந்து வீட்டில் போர் அடிச்சுட்டு இருக்கே, என்ன பண்ணா நம்ம புதுசானா அவரோட ஃப்ரெண்டான சதீஷ் கௌஷிக் கிட்ட ஹெல்ப்லாம் கேட்பாரு. ஸோ அப்படி வந்து ஒரு ஹெல்ப் தான் இப்போ இந்த கிட்டி பார்ட்டிஸ்லாம் இருக்காங்களே. ஸோ நம்ம ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாருமே ஒன்றா இணைந்து நிறைய விஷயங்களை வந்து டிஸ்கஸ் பண்ணி அவங்களுக்கான ஒரு சின்ன ஜாலி டைம் வச்சிருப்பாங்க. ஸோ அதுதான் கிட்டி பார்ட்டி. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கிட்டி பார்ட்டிக்கு நம்ம ரிஷி கபூர் அவர்களை வந்து குக்காக கூப்பிடுறாங்க. நீ வந்து ரொம்ப நல்லா சமைக்கிறியே அப்படின்னு, நீ சமைச்சா உனக்கும் ஒரு டைம் பாஸ் மாதிரி இருக்கும், நீயும் நல்லா ஒரு ரிஃப்ரெஷிங்கான ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுற அப்படின்னு சொல்லிட்டு போற அந்த ஒரு இடத்துல அவருடைய வாழ்க்கையே மாறுது. எப்படி மாறுது? இஸ் இட் ஃபார் த குட் ஆர் ஃபார் த பேட்? இதுதான் ஷர்மாஜி நம்கீன் படத்துடைய கதை. ஹீரோஸ் கம் அண்ட் கோ, பட் லெஜெண்ட்ஸ் ஆர் ஃபார் எவர்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே போலவே ரிஷி கபூர் அவர்கள் அவருடைய கடைசி படத்துல ஒரு அழகான படத்தை கொடுத்திருக்காரு நம்மளுக்கு. அவர் போர்ட்ரேட் பண்ணியிருக்கிற ஷர்மாஜி வந்து ரொம்பவே ஒரு சாஃப்ட் ஹார்ட்டடான ஒருத்தர், ரொம்ப ஒரு நைவான ஒரு கேரக்டர். அவருக்கு உலகத்துல நடக்கிற விஷயங்கள் பத்தி அவ்வளோ ஒரு தெளிவான ஒரு வியூ பாயிண்டே கிடையாது. அவரை வந்து எப்படி நிறைய பேர் மணிப்புலேட் பண்றாங்க, அவருக்கான அந்த ஒரு ஸ்பேஸே இல்லாம அவர் லீட் பண்ற வாழ்க்கை, அவர் ரொம்ப ரசிச்சு குக் பண்ற விதம், இது எல்லாமே ரிஷி கபூர் அவர்கள் அவருடைய அந்த ஒரு கியூட் கேரிஸ்மேட்டிக் பர்சனாலிட்டியில நம்மளுக்கு ஆன் ஸ்கிரீன் கொண்டு வந்தாரு. அதே போலவே அவரோட சீன்ஸ்ல வந்து இப்போ யார் போடலாம்னு நினைச்சு பார்க்கும்போது பரேஷ் ராவல் அவர்கள் அவருடைய அந்த ஒரு வாய்டை ஃபில் பண்ணியிருக்காரு. ரொம்பவே ஆப்டா அவருக்கு ஏத்த மாதிரியே அந்த ஒரு மேனரிசம் வந்து கேரி பண்ணி படத்தை ஃபுல்லா அப்படியே முடிச்சிருக்காரு. ஸோ பரேஷ் ராவல் அவர்கள் தேங்க்யூ சோ மச் ஃபார் ஸ்டெப்பிங் இன் டு த ஷூஸ் ஆஃப் மிஸ்டர் ரிஷி கபூர் இன் அ வெரி வெரி ஹெக்டிக் டைம். ஸோ இந்த ரெண்டு கேரக்டர்ஸ் வந்து நம்ம ஆன் அண்ட் ஆஃப் வந்து அது ஜகல் ஆகிட்டே இருக்கும் நீங்கள் படம் ஃபுல்லாக பார்க்கும்போது, பட் சம்ஹவ் ரெண்டு பேரும் அந்த ஒரு ரோலை வந்து பேலன்ஸ் பண்ணிட்டாங்க. அடுத்ததாக ஜூஹி சாவ்லா. ஸோ அவங்களும் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ஒரு ரோலை பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ ரிஷி கபூர் அவர்கள் மற்றும் ஜூஹி சாவ்லா அந்த கெமிஸ்ட்ரி வந்து ரொம்பவே பிடிச்ச ஒரு கெமிஸ்ட்ரி. போல் ராதா போல் அந்த ஒரு காமெடி படத்துலலாம் அவ்வளோ நம்மளை சிரிக்க வச்சிருப்பாங்க. ஸோ மீண்டும் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா இவங்க ரெண்டு பேரும் ஆன் ஸ்கிரீன் பார்க்கறதுல ஒரு அப்படியே நாஸ்டாலஜிக்கான ஒரு மொமெண்டா இருந்தது. அவங்களோட ரோல் கூட அந்த கதைக்கு தேவையான ஒரு நல்ல ஒரு இமோஷனல் சப்போர்ட் கொடுத்துருக்கு. அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா சுஹேல் நையர் மற்றும் தாருக் ரேனா, இவங்க ரெண்டு பேரும் ஷர்மாஜிக்கு மகங்கள்லாம் நடிச்சிருக்காங்க. ஸோ சுஹேல் வந்து அவரோட அந்த கார்பரேட் வேர்ல்ட்ல ரொம்பவே ஃப்ரஸ்ட்ரேட்டடாகவும் டென்ஸ்டாகவும் இருக்கிற ஒரு கேரக்டர். பட் அட் த சேம் டைம் ஒரு மூத்த மகனா அப்பாவுக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமைகளும் அவர் வந்து ரொம்ப நல்லா சிறப்பாக பண்ணியிருப்பாரு. ஸோ அவருடைய அந்த ஒரு போர்ட்ரேட் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ரொம்ப கேர் ஃப்ரீ, ஹாப்பி கோ லக்கியான அடுத்த பையன் தான் நம்ம தாருக் ரேனா. அவருக்கு தான் டான்ஸ் அவ்வளோ இஷ்டம். ஸோ அவரோட வாழ்க்கை தனியாக இருக்கிற ஒரு வகையில் வந்து அவரும் அப்பாவுக்கு அப்பப்போ சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அவரோட போர்ட்ரேலும் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த கிட்டி பார்ட்டிஸ் பண்ணுற ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் அவர் நம்ம ஷீபா சட்டா, ஐஷா ரசா, சுலக்னா பனிகிரஹி, இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா
ஹோம் மேக்கர்ஸாக அவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற கஷ்டங்களை வந்து அப்படியே லெட் கோ பண்ணிட்டு அவங்க அந்த ஒரு மொமெண்ட்டில் ஹாப்பியாக இருக்கிற ஒரு டைம் வந்து அவங்களோட கேரக்டரைசேஷன் மூலமாக நம்மளுக்கு வந்து இட் பிரிங்ஸ் ஆன் தட் லைட் ஹார்ட்டட் ஃபீல் டு ஹோம் மேக்கர்ஸ் ஆஸ் வெல். ஸோ அவங்களோட ரோல்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது. பர்மீத் சேட்டி ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோவில் வராரு, அந்த ஒரு ரோல் தாங்க படத்துக்கே ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் கொண்டு வருது. அண்ட் அந்த ஒரு ட்விஸ்ட் இல்லாமல் அந்த படத்தோட சுவாரஸ்யமே இல்லைன்னு சொல்லணும். ஸோ பர்மீத் செட்டியோட ரோல் கூட ரொம்ப நல்லா சிறப்பாக பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் நம்ம சதீஷ் கௌஷிக் ஒரு ரொம்ப இமோஷனல் சப்போர்ட் கொடுக்குற ஒரு நண்பர் வந்து ஆஸ் யூஷுவல் அவரோட ரோல் சிறப்பாக பண்ணியிருந்தாரு. சுஹேல் நய்யருக்கு கேர்ள் ஃப்ரெண்டாக நடிச்சிருக்கிற இஷா தல்வார் ஒரு டிப்பிக்கல் கேர்ள் ஃப்ரெண்ட் எப்படி இருப்பாங்க, பொசிசிவாகவும் இருப்பாங்க, ரொம்ப ஆம்பிஷியஸாகவும் இருப்பாங்க, அவங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்பேஸ் வேணும்னு கேட்பாங்க. ஸோ அந்த எல்லா கேரக்டர் ட்ரேட்ஸும் இஷா தல்வார் அவங்களோட கேரக்டர் மூலமாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேரக்டர் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறவங்க வந்து அவ்வளோ லைவ்லியாக இருந்தாங்க தட் வி குட் ஈஸிலி கனெக்ட் டு வாட் வாஸ் ஹேப்பனிங் ஆன் ஸ்க்ரீன். அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், இந்த படத்தோட ஓப்பனிங்லேயே நம்ம ரன்பீர் கபூர் ஒரு சின்ன மெசேஜ் கொடுக்குறாரு, எப்படி வந்து இந்த படம் முடிக்கிறதுக்கான கஷ்டங்கள் இருந்தது, அண்ட் ஹவு ஹி மிஸ்ட் ஹிஸ் ஃபாதர் ஸோ மச், அண்ட் ஆல்சோ ஹி தேங்க் மிஸ்டர் பரேஷ் ராவல் ஃபார் ஸ்டெப்பிங் இன் டு த ரோல் ஆஃப் ஷர்மாஜி நம்கீன் அண்ட் ஃபினிஷிங் த ஃபில்ம். அண்ட் அந்த ஒரு மொமெண்ட் ரொம்ப ஒரு செரிஷபிளான ஒரு மொமெண்டாக இருந்தது. ஸோ திஸ் வாஸ் த காஸ்ட் ஆஃப் ஷர்மாஜி நம்கீன். ஸ்னேஹா கான்வல்கர் இந்த படத்துக்கு இசை அமைச்சிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு சர்பி அண்ட் குவக்கியான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் இந்த படத்துக்கு. அட் த சேம் டைம் இந்த லேடிஸோட கேங்கில் நடக்கிற விஷயங்களுக்கான ஏற்ற மாதிரி பாடல் அது கம்போஸ் பண்ண விதம் அது ரொம்ப நல்லா இருந்தது. இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சினிமடோகிராஃபி, எடிட்டிங் மற்றும் டைரக்ஷன். ஏன்னா ஒரே கேரக்டரை ரெண்டு ஆக்டர்ஸ் பிளே பண்ணும்போது கண்டினியூட்டி கரெக்டாக நம்ம பார்க்கணும், அது இல்லாமல் லாஜிக்கே இல்லாத ஒரு ஃபீல் நமக்கு இருக்கும். அண்ட் வி ஈஸிலி வில் கெட் டிஸ்ட்ராக்டட். பியூஷ் புட்டியோட சினிமடோகிராஃபி, போதாதித்யா பானர்ஜியோட எடிட்டிங் மற்றும் ஹிதேஷ் பாட்டியாவோட டைரக்ஷன் வந்து ஷர்மாஜி நம்கீனுக்கு ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட் கொண்டு வருது, விச் இஸ் த கண்டினியூட்டி. ஸோ அந்த ஃப்ரேம்ஸ்லாம் பார்க்கும்போது ஒரு சீனில் நம்மளுக்கு ரிஷி கபூர் அவர்களை காட்டுறாங்க சமையல் செய்கிற மாதிரி, அடுத்த ஃப்ரேமில் வந்து அந்த சமையல் பேக் பண்ணிட்டு பரேஷ் ராவர் அவர்கள் கொண்டு போகிற மாதிரி நம்மளுக்கு காட்டியிருப்பாங்க, இல்லைனா அவர் வந்து ரொம்ப சோகமாக உட்காந்துட்டு இருப்பாரு, அடுத்த சீனில் வந்து ரிஷி கபூர் அவர்கள் அவங்களோட மகங்களோட லைக் கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டீட்டெயிலிங்ஸை வந்து ரொம்ப அக்யூரேட்டாக பார்த்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அட் த சேம் டைம் காஸ்ட்யூம்ஸ் கூட, இப்போ பால்கனியில் எட்டி பார்க்குற ஒரு கேரக்டர் திருப்பி வீட்டுக்குள்ளே வந்து அதே ஒரு காஸ்ட்யூமில் இருக்கணும், அண்ட் அது எல்லாமே அவ்வளோ நம்மளுக்கு எந்த விதமான நம்ம வந்து மிஸ்டேக் ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடாது, ஃப்ளா இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு அவங்களோட ஒர்க் அவ்வளோ நீட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ டெஃபினெட்லி ஹேட்ஸ் ஆஃப் டு தட். நம்ம டைரக்டர் ஹிதேஷ் பாட்டியோட இணைந்து சுப்ரதிக் சென் இந்த படத்துக்கு ஸ்க்ரீன் பிளே மற்றும் டைலாக்ஸ் எழுதியிருக்காங்க. டைலாக்ஸ் நிறையவே இடங்களில் வந்து நம்ம ரியலைஸ் பண்ண வைக்குது, எஸ்பெஷலி வித் ரிகார்ட் டு தி ரிலேஷன்ஷிப் ஆஃப் அ ஃபாதர் ஹூ ஹாஸ் ரிட்டையர்ட். ஸோ அவருடைய வாழ்க்கை அதுக்கப்புறம் எப்படி மாறுது, அவருக்கு எப்படி நம்ம இமோஷனலாக சப்போர்ட் கொடுக்கணும், அவர் வந்து குட் ஃபார் நத்திங் என்ற ஒரு கேரக்டராக மாறுற ஒரு வாய்ப்பு நமக்கு கொடுக்கக்கூடாது, அவருக்கு அந்த ஒரு இமோஷனல் சப்போர்ட் ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு பேலன்ஸ் எப்பவுமே கொடுத்துட்டே இருக்கணுன்ற ஒரு அழகான ஒரு மெசேஜ் நம்மளுக்கு படத்தில் கொடுக்குறாங்க. அண்ட் பேரண்ட்ஸை வந்து நம்ம ஒரு கட்டத்துக்கு அப்புறமா வி ஜஸ்ட் லெட் கோ ஆஃப் டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், நம்மளை சின்ன வயசுலேருந்து அவங்க வளர்த்து விடுறாங்க, நம்ம ஒரு ஆள் ஆனதுக்கு அப்புறமா அவங்களோட ஓல்ட் ஏஜ்ல வந்து அவங்க நம்ம விட்டுறோம் ஈஸியாவே. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம செய்யக்கூடாது வாழ்க்கையில், தே ஆர் எவ்ரி திங், தே ஆர் த ரீசன் வி ஆர் டுடே அப்படின்ற ஒரு நைஸ் ஸ்வீட்டான ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க. படத்தில் என்னதான் நம்மளுக்கு காமெடி என்ற ஒரு ட்ராக் தனியாக போயிட்டு இருந்தாலும் இட் ஹாஸ் அ லாட் ஆஃப் திங்ஸ் டு பாண்டர் அப்பான், லைஃப் எவ்வளோ மீனிங்ஃபுல்லாக இருக்கலாம், எஸ்பெஷலி வென் யூ ஆர் வித் யுவர் பேரண்ட்ஸ், வித் யுவர் லவ்ட் ஒன்ஸ். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஹிதேஷ் பாட்டியா அண்ட் டீம் ஷர்மாஜி நம்கீன் படத்து மூலமாக நம்மளுக்கு சொல்ல வந்திருக்காங்க. இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச இன்னொரு ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா த பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் கிட்டி பார்ட்டிஸ். ஏன்னா ஆண்கள் வந்து அவங்களோட வேலை விஷயமா ரொம்ப பிஸியாகவே இருந்திருப்பாங்க. ஸோ பெண்கள், அதாவது வேலை செய்யாத பெண்கள், வீட்டில் இருக்கிற ஹோம் மேக்கர்ஸ், ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும், வீட்டில் பேசுகிறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்கும், ஆனால் கேட்குறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த ஒரு சமயத்தில் தான் கிட்டி பார்ட்டிஸ் என்ற ஒரு கான்செப்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க, வேர் அ லாட் ஆஃப் ஹோம் மேக்கர்ஸ் சிட் டுகெதர், டிஸ்கஸ் அபவுட் வேரியஸ் வாக்ஸ் ஆஃப் லைஃப். ஸோ அது வந்து சும்மா அவங்க வந்து பார்ட்டி பண்ணுறாங்க, அவங்க அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்கன்னு
அவங்கள வந்து ஒரு பேட் லைட்ல காட்டாம அவங்களுக்குன்னு ஒரு நீட் இருக்கு. ஸோ அது வந்து சொசைட்டி புரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் கூட இந்த படத்துல எஸ்டாப்லிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஷர்மாஜி நம்கீன் அந்த டைட்டிலே பார்க்கும் போதுனா இட் ஹேஸ் தட் நைஸ் எசென்ஸ்ட் ஃபிளேவர் டு த டைட்டில். அதே போலவே படத்துடைய கதை கூட ரொம்ப கிறிஸ்பான ஒரு படம்ங்க. நம்மளுக்கு வந்து ரொம்ப லென்த்தியா போற மாதிரி நம்மளுக்கு தோணவே தோணாது. எல்லா சீன்ஸும் டக் டக் டக்னு அடுத்தடுத்த ஒரு கட்டத்துக்கு அப்படியே ஷிஃப்ட் ஆகிற மாதிரியே ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் என்டர்டெய்னர். ஸோ இந்த படத்தை நீங்கள் மிஸ் பண்ணிடக் கூடாது, ஸ்பெஷலி ஃபார் மிஸ்டர் ரிஷி கபூர். கடைசி படம் அண்ட் அவரோட லைக் ஆஃப் த கேமரா பண்ணுற விஷயங்கள் அண்ட் அவரோட அந்த ஒரு கீன்னஸ் டுவர்ட்ஸ் ஹிஸ் ஆக்டிங் டுவர்ட்ஸ் த கிராஃப்ட் படத்தோட எண்ட் ரோலிங் கிரெடிட்ஸில் வந்து காட்டியிருப்பாங்க. கட் 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 ஆங்கிள் வந்து நீங்கள் எங்கேருந்து வச்சா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், இல்லை இல்லை இன்னொரு ஒரு டேக் போயிடலாம், கட் 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 இல்லை நீங்கள் டைலாக் சொல்லணும், என்னோட கியூ நீங்கள் எடுத்துட்டீங்க, இந்த மாதிரி நிறைய நியூஆன்சஸ் தெரிஞ்சு வச்சு எனக்கு அதான் பார்த்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஸோ ஐ பர்சனலி லவ் ஷர்மாஜி நம்கீன் அண்ட் இந்த படத்தை நீங்க கண்டிப்பா உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அமேசான் பிரைம்ல நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் டு நாட் சப்போர்ட் பைரசி. உங்களுக்கு இந்த ரிவ்யூ பிடிச்சிருக்குன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி V4U மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க எல்லாரையும் மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ சந்திக்கும் வரை திஸ் இஸ் பாரஸ் ரியா சைனிங் ஆஃப் V4U மீடியா. பை பை.